கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக அறியப்படாத தேவன் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய உண்மைகளை பார்த்துட்ருக்கிறோம். அதன் அடிப்படையில் ரெண்டு பாகங்களை முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாகம் மூன்றாம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரெண்டாம் பாகத்துக்குள்ளே நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதா அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றதுக்காக சில வசனங்கள், வசனத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த அறியப்படாத தேவனுடைய கான்செப்டை எப்படி வேதத்துக்குள்ளே வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதேன்ஸ் போகிறாரு. அங்கே போயிருக்கும்போது அங்கே வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகிறாரு. அங்கே சில பேர் இந்த முறைமைகளை வழிபாடுகளை செய்துட்டுருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுகிற இந்த வசனங்கள் படிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 17:19 படிங்க. அப்போஸ்தலர் 17:19 அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்டு கொண்டிருக்கிறாய், அவர்களின் கருத்து என்னவென்று அறிய மனதா இருக்கிறோம் என்றார்கள். பார்த்தீங்களா, ஸோ நூதனமான காரியங்களை நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் என்ன, அந்த கருத்து என்ன, நாங்கள் ரெடியாக இருக்கோம் கேட்குறதுக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏத்தியன்ஸ் இருக்கக்கூடிய சில ஞானிகள் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட வந்து சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. என்ன தான் வந்து ஒரு நூதனமான காரியங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஆண்டவர் கூட சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுங்கன்னா வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதில் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்றத முதல் பாகத்திலே பார்த்துருப்போம். அறியப்படாத தேவன் சொல்லக்கூடிய அந்த முதல் பாகத்தில் சில கேள்விகள் நம்ம வச்சுருந்தோம். இந்த உலகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றிய காரணத்தில் மூன்று முக்கியமான கேள்விகள் உள்ள இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி உலகத்துக்குள்ளே பொதுவாக நம்புகிறாங்க. ஆனால் வேதத்துக்குள்ளே அந்த மாதிரி சொல்லப்படவில்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு அப்பா இருக்கிறார் அப்படின்ற அவர் தெளிவுபடுத்தி நமக்கு காமிச்சார். அதனால் நமக்கு சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா, அவர் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கேள்விகள் உள்ளே வந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் இந்த பாடமும் வந்திருக்கின்றத நீங்கள் ரெண்டு பாகங்களை பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ மூன்றாம் பாகத்துக்குள்ளே நம்ம டைரெக்டாக உள்ளே போகலாம் சரிங்களா. அப்போ ரெண்டாம் பாகத்தில் நம்ம என்ன முடிச்சிருந்தோம்னு சரி பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை குறித்து, அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அப்பா இருக்கிறார். அந்த அப்பா யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உருவாக்கினவர், படைத்தவர் இல்லையா. அப்போ அவருடைய தன்மையில் என்னன்றதை வேதத்திலிருந்து சில கேள்விகள் மூலமாக நம்ம பார்த்தோம். என்னென்ன கேள்விகள்லாம் வேதத்தில் நம்ம எடுத்திருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை யாராவது படைக்க முடியுமா, உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு முதல் கேள்வி நம்ம பார்த்தோம். என்ன வசனத்தின் அடிப்படையில் என்ன பதில் பார்த்துருந்தோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை படைக்கவும் முடியாது, உருவாக்க முடியாது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம் சரிங்களா. ரெண்டாவது என்ன பார்த்துருந்தோம், பிதாவாகிய தேவன் ஒருத்தரா அல்லது மூன்று பேரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன பதில் பார்த்தோம் வசனத்தில், பிதாவாகிய தேவன் ஒருவரே அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரிங்களா. அடுத்து என்ன பார்த்தோம், மூன்றாவது கேள்வி தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. யோவான் 17:3 வசனம் சொல்லப்பட்ட ஒரு அருமையான வசனம் இல்லையா. ஸோ அந்த வசந்த அடிப்படையில் அநேக உண்மைகள் இருக்குது. ஆனால் நம்ம கேட்ட கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க, பிதாவாகிய தேவன் மறிக்க முடியுமா, எந்த சூழ்நிலையாவது மறிக்க முடியுமா, யாருக்காவது மறிக்க முடியுமா, எங்கேயாவது போய் மறிக்க முடியுமா, எந்த தன்மையிலையாவது மறிக்க முடியுமா, எந்த காரணத்துக்காவது மறிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை என்ன பண்ணியிருந்தோம்னா வேதத்துலேருந்து எடுத்திருந்தோம் இல்லையா. அப்படி எடுக்கும்போது நமக்கு வேதம் என்ன பதில் கொடுத்துச்சு அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. 1 தீமோத்தேயு 6:16 நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க இல்லையா. அப்போது பிதாகிய தேவன் எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் எங்கே போயும் எந்த தன்மையிலையும் எந்த காரணத்துக்காகவும் அவர் மறிக்க முடியாது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம். அப்போவே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கணும். என்ன கேள்வி வந்திருக்குன்னா, இதுவரைக்கும் இந்த உலகம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவதான் பிதாவாகிய தேவன் சொல்லி தொழுது கொண்டிருக்கிறார்கள், வணங்கிட்டு இருக்கிறாங்க, ஆராதனை செய்கிறாங்க. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய தன்மைகளே வேற. ஸோ அந்த தன்மைகளை முதல்ல இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேர்களை வச்சு கவனிக்கிறதுலாம் பின்னாடி நம்ம கவனிக்கலாம். அப்போது பிதாவாகிய தேவனுடைய தன்மைகளை நம்ம எடுத்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பொறுத்துலாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது முடியாது.
காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு காலப்பகுதியில ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு தன்மையில ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஆனால் இதே மாதிரி காரணத்துக்காக சூழ்நிலைக்காக யாருக்கா ஒருத்தருக்காக பிதாகிய தேவன் மரிக்க முடியாது. அப்ப வித்தியாசம் புரியுது இல்லையா? அந்த மாதிரிதான் அநேக வித்தியாசங்களை வேதத்திலிருந்து நம்ம வெளியே எடுத்திருந்தோம். நம்முடைய ஆண்டவர் அதை தான் புதைச்சி வச்சிருந்தார் உள்ள, புரிஞ்சுங்களா? ஆனா சில பேர் சொல்லலாம், இயேசுக்கு தான் உயிர் தெளிந்துட்டாருன்னு சொல்லலாம் இல்லையா? உயிர் தெளிந்துட்டார் தான், ஆனா மரிச்சிட்டார்ல. ஆனா பிதாகிய தேவன் மறிக்கவே முடியாதுன்றதான் சட்டம். யார் மட்டும்தான் மறிக்க முடியுமா? யார் சட்டத்தை எழுதினாங்களோ அவங்க தான் மறிக்க முடியும். படிங்க எபிரேயர் 9:16 வசனம் படிங்க. எபிரேயர் 9:16 முதல், ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். பாத்தீங்களா, மரண சாசனத்தை எழுதினது யாருன்னா பிதாவாகிய தேவன் கிடையாது. யாரை வச்சு எழுத வச்சாரு சரி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, புரிஞ்சுங்களா? அப்போ அவர் தான் எழுதினாரு, அவர் தான் மறிக்கணும். ஆனா பிதாகிய தேவன் மறிக்கவே முடியாதுன்றத 1 தீமோத்தேயு 6:16 படிச்சோம். அதுல மட்டும் படிக்கல, அநேக வசனங்களை பார்த்திருக்கோம், புரிஞ்சுங்களா? He is everlasting father, புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த கேள்வி நம்ம கேட்டிருந்தோம், பிதாகிய தேவனை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு பதில் சொன்னார். ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அப்ப ரெண்டு முக்கியமான கேள்விகள் இதுக்குள்ளே அடங்கிருச்சு. அவரை பார்க்க முடியாது, சவுண்ட் கேட்க முடியாது, ரெண்டுத்துக்குமே இது வசனம். இன்னும் சில வசனங்களும் கொடுத்துருந்தோம், அந்த ரெக்கார்டிங் கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட தெய்வீகமான நாம் புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள் உடைய அந்த பிதா தான் எல்லாருக்கும் மேலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதையும் நாம் தெளிவாக பார்த்துருந்தோம் இல்லையா? பாருங்க 2 சாமுவேல் 7:22. எங்களுடைய காதல கேட்ட சகல காரியத்தின்படியும் உமக்கு நிகரானவர் ஈக்குவலா யாருமே இல்லை அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோன்றத அந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். ஸோ அப்படி அநேக தன்மைகள் பிதாகிய தேவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களும் எடுத்தோம். அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் தான் தேவன் அன்பாக இருக்கிறார், அவர் தான் நீதி உள்ள தேவன், அவர் தான் இரக்கத்தின் தேவன், அவரை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்துறதுக்காகவே முதலாம் அறிகையில் வந்தார், புரிஞ்சுங்களா? ஸோ வந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் இந்த உலகம் அறியவில்லை, அறியாத யூதர்கள் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாடி காலத்தில் நமக்கு சொன்னார். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2:7 படிங்க. 1 கொரிந்தியர் 2:7 உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுகிறதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம், அதை இப்பிரபஞ்சத்து பிறப்புகளில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சிருந்தாங்கன்னா மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்களே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூதருடைய சாட்சி ஒரு மிகப்பெரிய சாட்சியா வேதத்துல இருக்குது. அந்த சாட்சியை குறித்து நம்ம இந்த பாடத்திலே கவனிக்க போறோம், சரிங்களா? நல்லா கவனிச்சே வாங்க. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு சரி பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் அப்பா தேவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனத்தின் அடிப்படையில் என்ன வசனம் சொன்னாலும் சரி பார்த்தீங்கன்னா, என்ன வார்த்தையை பேசினாலும் சரி பார்த்தீங்கன்னா, என் பிதா என்னிலும் பெரியவர் அப்படின்னு அருமையான வார்த்தை என்ன பண்ணார்னா யோவான் சுவிசேஷத்தில் பேசி காமிச்சார், புரிஞ்சுங்களா? அப்படின்னா பிதாகிய தேவன் பெரியவர், அதுக்கு கீழே தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறான்றதை புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கும் நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம பின்னாடி தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம், புரிஞ்சுங்களா? அப்போ பிதாகிய தேவனுக்கு சரி சமமா ஈக்குவலா யாருமே இல்லைன்றது தெளிவாகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அவர் மட்டும்தான் எல்லா விதத்திலும் மேன்மையானவர், உயர்ந்தவர்ன்றத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இவ்வளவு வசனம் பார்க்கும்போது நிரூபிச்சார். அப்படி நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா எந்த கொள்கை கிடையாது. இப்போ திருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தெய்வ கொள்கையே கிடையாது. முதல்ல
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில வசனங்களை மட்டும் உங்களால் முன்னாடி வைக்க முடியும். என்ன மாதிரி வசனங்களை? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையை தேவனாக இருந்தது, இல்லையா? ஸோ இந்த மாதிரி சில வசனங்களை நீங்கள் முன்னாடி வைக்க முடியும். அந்த வசனங்களை ரொம்ப அருமையாக நம்முடைய அரசுகிறது விளக்கம் கொடுத்துருக்கார். அநேகர் அறியாத விசேஷமான வசனம் இருக்குது பைபிளில். சில பேர் ரொம்ப அதிகமாக தெளிவாக படிக்கிறேன்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கூடிய வசனம் இருக்குது பைபிளில். 1 Timothy 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான வசனம், 16 வசனம் பேசியிருக்கார். அதில் என்ன பேசியிருக்காருன்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு பேசப்பட்டிருக்கும். அதுக்கும் என்ன அர்த்தம்ன்றதை நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கலாம். பொறுமையாக நீங்கள் காத்திருங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இப்பேற்பட்ட தெய்வீகமான குணலட்சத்திற்கு சொந்தக்காரராகிய அந்த பிதா அவருடைய நாமம் என்னன்றதா இப்போ நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. இதை குறித்து நம்ம எப்போ பார்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றிய காரியத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அவரை பற்றி எந்த தலைப்பின் கீழாக நம்ம கவனிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமாரன் அப்படின்ற தலைப்பின் கீழாக என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, ஒரு சில வசனங்கள் மட்டும் இப்போ என்ன பண்ணலாம்னா நாம் படிக்கலாம். ஸோ முதல்ல ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க, யோவான் 10:36 வசனம். யோவான் 10:36 வசனம், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பத்தி உலகத்துக்குள்ள சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பிதாவினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்தில் அனுப்பப்பட்டிருக்கேன், நான் தேவனுடைய குமாரன் அப்படின்றதா யூதர்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தி காமிச்சார். அப்படி அறிமுகப்படுத்தும் போதுதான் அவரை வந்து தேவதூஷன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி குற்றப்படுத்த ட்ரை பண்ணாங்க அந்த யூதர்கள். புரிஞ்சுங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை யாருன்னு சொல்லி இந்த பூமியில் நிலைநாட்டினார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய குமாரன், தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்றது என்ன பண்ணார்னா தெளிவுபடுத்தி காமிச்சார். ஸோ நிறைய தெளிவுகள் நமக்கு தேவைப்படுது. இன்னும் ஒரு தெளிவு மட்டும் நான் உள்ள பேசிட்டு மறுபடியும் இந்த பாடத்துக்குள்ள என்ன பண்ணலாம்னா கடந்து போகலாம். சில பேருக்கு சந்தேகம் வரலாம், தேவன் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள சந்தேகம் வரலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கர்த்தர் லார்டு அப்படின்ற காரியத்துக்குள்ள என்ன பண்ணலாம்னா சந்தேகம் வரலாம். அப்போ முதல்ல என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, தேவன் அப்படின்றது தமிழில், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காடு, அதில் நீங்கள் ஹீப்ரு வேர்டு கிரீக் வேர்டு என்ன வேணால் வச்சுக்கலாம், அடிப்படை தேவன் காடுன்றது. புரிஞ்சுங்களா? இன்னொரு வார்த்தை லார்டு, தமிழில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அப்படின்றது. ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, காட் லார்டு, தேவன் கர்த்தர் இருக்கு இல்லையா. அப்படின்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பெயர்கள், பற்றிக்கிற ஒருத்தர் மட்டும் கை காமிக்கிறதுக்கு அந்த பெயரை பயன்படுத்தல பைபிளில். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த பாயிண்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எந்த சந்தேகம் வராது, யாரும் உங்களை குழப்பவே முடியாது. அப்படின்னா தேவன்றதும் கர்த்தன்றதும் காடுன்றதும் லார்டுன்றதும் பொதுவான வார்த்தைகள். உதாரணம் சொல்ல முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல காடுக்கான சில உதாரணங்கள் நான் கொடுக்குறேன். புரிஞ்சுங்களா? மோசையை பார்த்து நம்முடைய தேவன், அதாவது மோசையை உண்டாக்கின தேவனை சொல்றாரு, பார் நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, யாத்திராகம் 7:1 யாத்திராகம் 7:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பாத்தீங்களா? அப்போ இந்த தேவன்றத உங்க மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைட்டா பிதாவுக்கு தேவன் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க தேவன்ற வார்த்தையை. ஏன்னா தேவன்ற வார்த்தை பொதுவான வார்த்தை. அப்ப நம்ம நிதானிக்கணும் இல்லையா, யார் யார் எங்கெங்க பேசுறாங்கன்னு நிதானிக்க வேண்டிய கடமை. காரணம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய காரியத்துக்குள்ள தேவனை பற்றிய காரியத்துக்குள்ள நம்ம தெளிவா இல்லை அப்படின்னா நம்முடைய ஆண்டு விரும்பக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம கடந்து போக முடியாது, அவர் நம்மளை கொடுக்குறன்னு சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. இதனால தான் அப்போஸ் தங்கே பவுல் அறியப்படாத தேவன் சொல்லி தெளிவாக பேசி காமிச்சார். அப்போ நாமளும் அறியப்படாத தேவனை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதான் கரெக்டாக அப்படி செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்படி வரும்போது தேவன்றது ஒரு பொதுவான வார்த்தை. அப்போ மோசையை பார்த்து நம்முடைய ஆண்டர் பேசிட்டான்றதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது இந்த தேவன்ற வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கும் தேவன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. படிக்கலாமா? யோவான் 10:35 யோவான் 10:35 தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா காட்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட நாமளும் காட்ஸ் தான் அப்படின்றத சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அடுத்து பாருங்க, ஆச்சரியமான விஷயம் பாருங்க, 1 Rajakkal 11:33 1 Rajakkal 11:33
33 வசனம், அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் பாத்தீங்களா, மோவாபின் தேவனாகிய அப்போ புறஜாதி கடவுள் ஒரு சிலை, அதுக்கும் காட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ மோசையும் காடும் சொல்லப்பட்டிருக்கு பைபிளில், நம்மளையும் காடும் சொல்லப்பட்டிருக்குது, புறஜாதி கடவுள் அல்லாத சிலை வழிபாடு சாத்தானையும் காடும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? டைரக்டாகவே சாத்தானையும் காடும் சொல்லியிருக்காரு. படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:4 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார்னா பிசாசானவன். அப்போ சாத்தானை வணங்கக்கூடிய சில ஜனங்கள் சிலைகளை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க, அதுக்கும் தேவன் பேர் கொடுத்தார் பைபிள்ல, மோவாபின் தேவன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். சாத்தானுக்கும் தேவன் பேருக்குன்றதை நம்ம படித்தோம் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அருமையான தேவனை கூட என்ன பண்ணார்னா அறிமுகப்படுத்தி காமிச்சிருக்கார். பாருங்க, பிலிப்பியர் 3:19. பிலிப்பியர் 3:19 அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு. பாத்தீங்களா, வயிறை தேவன் சொல்லி காமிக்கப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பரலோகத்தில் இருக்க பிதாவுக்கும் தேவன்ற பேர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அவரால் அனுப்பப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த தேவன்ற பேர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. படிக்கலாமா? எபிரேயர் 1:8-9. எபிரேயர் 1:8 முதல் குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. பாத்தீங்களா, இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமா நீங்க கேட்கணும், அப்பதான் சரியா புரியும். மறுபடியும் படிங்க. எபிரேயர் 1:8 முதல் குமாரனை நோக்கி, குமாரனை பார்த்து தேவனே. பாத்தீங்களா, குமாரனை பார்த்து பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருன்னா தேவனே அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். பாத்தீங்களா, இந்த 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 வார்த்தையை நீங்க கோடு போட்டுக்கோங்க, ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். புரிஞ்சுங்களா? ரெண்டு தேவன் வராங்களா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும், அவருக்கும் தேவன்ற பேர் இருக்கு, அவர் அனுப்பின பிதாவுக்கும் தேவன்ற ஒரு பெயர் இருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம யார் யாருக்கெல்லாம் பார்த்துருக்கோம், மோசேக்கு தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, அதே மாதிரி நமக்கு தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, புறஜாதி கடவுள்களுக்கு தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, சாத்தானுக்கு தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, வயிறுக்கு தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, பிதாவாகிய தேவனுக்கும் தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவன்றது ஒரு பொதுவான வார்த்தை, அதை யாருக்கு எங்க பயன்படுத்துறாங்கன்றதா நாம கூர்ந்து கவனிக்கும் போதா வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கள், அதனால தான் நமக்கு சொல்லி கொடுத்தார். புரிஞ்சுங்களா? அப்போ இப்படி அநேக தேவர்கள் இருந்தாலும் படிச்சிருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 8:5-7 படிச்சு பாத்தீங்கன்னா இப்படி அநேக தேவர்கள் இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அப்ப நிறைய தேவர்கள் இருக்கிறாங்கன்றத கன்ஃபார்ம் பண்றேன். அப்படி இருந்தா கூட பிதாவாகி ஒரு தேவன் இருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கும் பிதா. புரிஞ்சுங்களா? அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்றத வேதத்துக்குள்ள அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து படிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தன்றதும் பொதுவான வார்த்தை. புரிஞ்சுங்களா? கர்த்தர்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தர்னா ஒரு ஹை ஆஃபீஸில் ஒரு மேன்மையான அதிகாரத்துக்குள்ள இருக்கவங்கள கர்த்தர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு நோபல் மேனை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோபல் மனிதனை கர்த்தர்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குள்ளே சில நீதிபதிகளாக இருக்காங்களே, அவங்களும் சொல்லி கோர்ட்டில் பேசுவாங்க, மை லார்டுன்னு சொல்லி பேசுவாங்க. உடனே அவர் கடவுளாக கடவுளாக மாறிட முடியுமா? கிடையாது. அப்படின்னா ஒரு மேன்மையான இடத்துல இருக்கவங்கள கர்த்தர் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வேதத்துக்குள்ள யாருக்கெல்லாம் இந்த இந்த பேரை பயன்படுத்திட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாகிய தேவனுக்கு கர்த்தன்ற பேர் இருக்கு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் கர்த்தன்ற பேர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி மனிதர்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யோசேப்பு படிக்கலாமா? ஆதியாகமம் 45:8. ஆதியாகமம் 45:8 ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். பாத்தீங்களா, பார்வோனுடைய குடும்பத்துக்கு யோசேப்பு தான் கர்த்தன் கர்த்தர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருன்னு பார்க்கணும். இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா லார்டுன்னு சொல்லி தெளிவாகி போட்டிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்போது பிதாகிய தேவனுக்கும் கர்த்தன்ற பேர் இருக்குது. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நீங்கள் படிக்கலாம். பழைய ஏற்பாடில் ஏறக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே
கர்த்தர் ஒரு இடத்துல பிதாகிய தேவனை அடையாளப்படுத்தி எழுதப்பட்டிருக்குது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிதாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கர்த்தர்ன்ற அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? அப்படி பார்க்கும்போது கர்த்தர் அப்படின்னா ஒரு மேன்மையான அதிகாரத்துக்குள்ளே இருந்து வழிநடத்துறோம்னு சொல்லி அர்த்தத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வேதத்தில் கொடுக்குறாங்க. யோசிப்பின் மூலம் புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 Corinthians 8:5-7 படிக்கலாம். 1 Corinthians 8:5 முதல் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுதல் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், பாத்தீங்களா, அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்கள்லாம் இப்போ நம்ம ஏன் பார்த்தோன்னு சரி பார்த்தீங்கன்னா, தேவன்றது ஒரு பொதுவான வார்த்தை, கர்த்தன்றதும் பொதுவான வார்த்தை. அதை யாருக்கு எங்கே பயன்படுத்துகிறாங்கன்றத வேதத்தின் அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய ஃபஸ்ட்டு டியூட்டி, கடமைன்றதை சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அப்போ பண்புக்குரிய சகோதரர்களே, பிதாகிய தேவனுடைய தன்மைகளை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து என்ன பார்த்துருந்தோன்னா, தேவன்ற வார்த்தை, கர்த்தன்ற வார்த்தை குறித்து நம்ம படித்தோம். இப்போ குமாரன் யார், இந்த குமாரன் சொல்லி கவனிக்கும் போது மேலிருந்து ஒருத்தர் கீழே வந்தார்ல, அவரு தன்னை தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்றதான் யோவான் 10:36 படித்தோம். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி இவரை குறித்து வேற யார் யாரெல்லாம் இவரை தேவன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சாட்சியை கூப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அந்த சாட்சியை நம்ம குறுக்கு விசாரணை அப்புறமா பண்ணிக்கலாம். யார் அந்த சாட்சியை மட்டும் நம்ம கவனிக்கலாம். பாருங்க, Luke 4:41. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு, பாத்தீங்களா, பிசாசுகளும் தெளிவா சொல்லிச்சு நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, தேவனுடைய குமாரன்றத தெளிவா சொல்லிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, கூடவே இருந்த சீஷர்கள், Matthew 16:16. Matthew 16:16. பவுல் அநேக நிருபங்களை எழுதி நம்முடைய இயேசு கிறிஸ்து மாதிரி இந்த பூமியில வாழ்ந்து மரிச்சவர். அவருக்கு வந்து நிறைய அறிவுகள், ஞானங்கள் இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட கேட்கும் போது பாத்தீங்கன்னா பாருங்க, Romans 1:5. Romans 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுத்தம் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். பாத்தீங்களா, ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு அவரு. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்றத தெளிவா சொல்லிட்டார். இந்த மாதிரி பேதுருவும் சரி, யோவானும் சரி, எல்லா அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் இதை குறித்து அழகாக, அருமையாக, உறுதியான சாட்சிகள் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அப்போ அதனால தான் யார் இந்த குமாரன், அவரை பற்றின காரியங்கள் என்னன்றதை நம்ம படிக்க உள்ளே போக போகிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த குமாரனுக்கு தான் நம்முடைய வேதத்தில் அநேக அறிமுகங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவரை பற்றி உலகத்தை சொல்கிறது தான் சுசேஷம் அப்படின்றத குறிச்சும் கூட நம்முடைய ஆண்டவர் வந்து சொல்லிட்டார். படிக்கலாமா? Galatians 1:16. அப்போ தம்முடைய குமாரன், பிதாகிய தேவனுடைய குமாரன் இந்த பூமியில வந்தார் இல்லையா? எப்ப வந்தாரு? மரியம்மாள் வயிற்றுல வந்து பிறக்கிறார் இல்லையா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி என் மகன் பிறப்பாரு உங்க வயிற்றுல, அவருக்கு ஒரு பேரை போடணும்னு சொன்னார் இல்லையா? இப்பதான் குமாரனுடைய பேருக்குள்ளாக கடந்து போக போறோம். பாருங்க, Matthew 1:21. Matthew 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாத்தீங்களா, ஒரு மகன், ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு வந்து இயேசு என்று பெயரிடுவாயாக அடிச்சலை காமிச்சார். அப்ப இயேசுன என்ன அர்த்தம்? ரட்சகர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்ப கிறிஸ்து அப்படின்னு என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நேரடியாக நம்முடைய வேதத்துக்குள்ள அதுக்கான அர்த்தங்கள் கொடுக்கப்படலை, ஆனால் மறைமுகமாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. பார்க்கலாமா? பாருங்க, Yohan 1:41. Yohan 1:41. அவன் முதல்
சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னால் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? பாத்தீங்களா? சோ மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்போ இந்த மேசியான்றது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, டேனியல் 9:25 படிக்கலாம். தானியேல் 9:25. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பிட்டு கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா ஒரு மட்டும். பாத்தீங்களா, மேசியான்ற வார்த்தை ஒரு எபிரேய வார்த்தை. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா டேனியல் 9:25. இந்த 9:25 தான் 25 தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில பிறப்பார், எந்த வருடம் பிறப்பார், எந்த வருடம் ஞானஸ்தானம் வாங்குவார், எந்த வருடம் மரிப்பார், இந்த எல்லா வருடத்தையும் தெளிவாக உள்ளடக்கிய வசனங்கள் தான் டேனியல் 9:25 சொல்லப்பட்ட வசனங்கள். அப்போ அதில் மேசியா வருவான்றத தெளிவாக சொன்னார். அந்த மேசியாவை தான் யூதர்கள் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் யோவான் சானனுடைய சீஷர்கள் போயிட்டு மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அங்கே சாட்சி கொடுத்தாங்க. அப்போ மேசியா என்பது எப்ரேய வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ அதோடைய கிரீக் வார்த்தை தான் கிரைஸ்ட். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதே கிரைஸ்ட், தமிழில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து. புரிஞ்சிங்களா? அப்படின்னா மேசியா என்றாலும் கிறிஸ்து என்றாலும் கிறிஸ்து என்றாலும் என்ன அர்த்தம் அது கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இந்த மேசியா கிறிஸ்து கிறிஸ்து இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் தான் பிறப்பான்னு சொல்லக்கூடிய திருக்க தரிசனம் சொல்லப்படுச்சு டேனியல் 9:25. அப்படி பிறக்கும் போது அவரை அவரை யார் அனுப்பினாரோ அவர் அபிஷேகம் பண்ணி தான் அனுப்பினார். இந்த பூமியில பிறக்கும் போதும் அபிஷேகம் பண்ணார். புரிஞ்சுங்களா? படிக்கலாமா? பாருங்க மத்தையில் 1:21 படிங்க. மத்தேயு 1:21. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாத்தீங்களா? அப்போ மரியாமல் வயித்துல ஒரு கருவாக உருவாகும் போதே அவரை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணார். லூக்கா 1:35. லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பாத்தீங்களா? சோ மரியம்மா வயித்துல கருவாக உருவாகும் போதே பரிசுத்த ஆவியினால அந்த கரு உருவாகும் பார்த்தோம். அதுக்கப்புறமா அவர் இந்த பூமியில வெளியே வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது அவரை யார் அனுப்பினாரோ, பிதாவாகிய தேவன் அனுப்பினார் இல்லையா, அவரை மறுபடியும் அபிஷேகம் பண்ணாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலர் 10:38 தெளிவா சொல்லியிருப்பார். படிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாத்தீங்களா? நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர் அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். அப்படின்னா அவர் அபிஷேகம் பண்ணது யாருன்னா அவரை யார் அனுப்பினாரோ அவர் தான் அபிஷேகம் பண்ணார்ன்றத இங்க சொல்லி காமிச்சிட்டார். புரிஞ்சுங்களா? அப்போ கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசுனா ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்ப யார் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னா அவர் தான் தேவனுடைய குமாரன். இவரை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தான் பிதாகே தேவன் உருவாக்குனார், படைச்சார். நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தையை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாகிய தேவன் உருவாக்குனார், படைச்சார். ஆனால் பிதாவாகிய தேவனை யாரும் உருவாக்க முடியாது, யாரும் படைக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாகிய தேவன் உருவாக்கியிருக்கார், படைச்சிருக்கார். இவர் வந்து ஒரு சிருஷ்டி. புரிஞ்சுங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிருஷ்டி, ஒரு கிரியேஷன். அவரை கிரியேட் பண்ண தான் பிதாகிய தேவன். பாருங்க எபேசியர் 4:24. எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம யாரை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்க சொல்லி காமிக்கிற அப்போஸ்தலன் பவுல். அப்போ நாம யாரை தரிச்சுக்க போறோன்றதையும் யாரை வந்து ஒரு சில பேர் தரிச்சிட்டு இருக்காங்கன்றதையும் கலாத்தியர் பேசுகிற பாருங்க. கலாத்தியர் 3:27. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்கள்
முதலில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை கரித்து கொண்டீர்களே. பாத்தீங்களா? அப்போ அந்த புதிய மனுஷன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை தான் நம்ம எல்லாரும் தரிச்சுக்கணுன்றத சொல்லி காமிச்சார். அப்போ புதிய மனுஷனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிஸ்ட்ரி. இப்ப படிங்க பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. எபேசியர் 4:24 எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. பாத்தீங்களா? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தெளிவா சொல்லிட்டார். அப்படின்னா தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்ப சிருஷ்டித்தார்? படிக்கலாமா? கொலோசெயர் 1:15 கொலோசெயர் 1:15 அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தச்சுருவமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவும் பேருமானவர். பாத்தீங்களா? அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தச்சுருவமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். அப்போ அநேக சிருஷ்டிப்பு உலகத்தில் இருக்குது, மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா சிருஷ்டிப்புக்கும் முந்தின சிருஷ்டிப்பு யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாகி தேவன் நம்ம என்ன சொல்ல வர்றார்னா, முதல் முதல்ல பிதாகி தேவன் ஒரு சிருஷ்டிப்பை, ஒரு படைப்பை படைச்சார், சிருஷ்டித்தார். நம்முடைய பிதாகி தேவன் படைச்ச சிருஷ்டித்த முதன்மையா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வச்சு மற்ற எல்லா படைப்புகளையும் பிதாகி தேவன் செய்தார். படிக்கலாமா? கொலோசெயர் 1:16 கொலோசெயர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாத்தீங்களா? பிதாகி தேவன் கிளியரா விட்னஸ் பண்றார், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா பிதாகி தேவன் என்ன செய்ய விரும்பினாலும் அதை யார் மூலமா அதை மட்டும்தான் செய்வார் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா திருத்தமா கிளியராக சொல்லி காமிச்சிருக்கார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும், ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் அவர் வச்சுதான் எல்லா காரியத்தையும் பிதாகி தேவன் செய்திருக்கிறாராம். புரிஞ்சுங்களா? நிர்வசனம் படிக்கலாமா? எபிரேயர்ல 1:1-3 படிங்க. எபிரேயர் 1:1 முதல் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றிய தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவளியாக நியமித்தார். பாத்தீங்களா? எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் வச்சது யாருன்னா, அவரை யார் உருவாக்கினாரோ அவர் தான் வச்சாராம். இவரை கொண்டு உலகங்களே உண்டாக்கினார். பாத்தீங்களா? இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். பாத்தீங்களா? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிறவர். பாத்தீங்களா? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தின் மூலமாக தாங்குகின்றார். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரத்திலே உட்கார்ந்தார். பாத்தீங்களா? உன்னதத்தில் இருக்கக்கூடிய மகத்துவமானவர் சொல்லல, உன்னதத்தில் இருக்கக்கூடிய மகத்துவமானவருடைய வலது பாரத்தில் உட்கார்ந்துருக்கார் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாகிய தேவனுடைய முதல் படைப்பு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி படைக்கப்பட்டவர் மூலமாக பரலோகத்திலும் சரி இந்த பூமியிலும் சரி எல்லாத்தையும் அவரை வச்சு படைச்சிட்டு இந்த பூமியில வந்து எல்லா காரியத்தையும் நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு செய்து முடிச்சுட்டு உன்னதமான வலது வாசலில் போய் உட்காந்துருக்காராம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இப்ப என்ன கேள்வின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதாகிய தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டார்னா, சொல்லணும்னு ஆசைப்பட்டார்னா, அது ஃபுல்லாவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வச்சுதான் செய்வார், சொல்லுவார் அப்படின்றது சாட்சிகள் பார்த்தாச்சு. அப்படின்னா இந்த பூமியில நம்முடைய பிதாகிய தேவன் செய்த ஒவ்வொரு கிரியையும் யார் மூலமாக செய்திருப்பார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் செய்திருப்பார் அப்படின்றதுக்கு தான் அநேக சாட்சிகளை கூப்பிட்டு என்ன பண்ண போறோம்னா, விசாரிக்க போறோம். ஒரு மகத்துவமான பிரம்மாண்டமான ஆச்சரியமான சாட்சிகள் வேதத்துக்குள்ள புதஞ்சிருக்குது. எல்லா புதலைகளையும் என்ன பண்ண போறோம்னா, வெளியெடுக்க போறோம். புரிஞ்சுங்களா? அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, காத்திருங்கள். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். ஆண்டவர் தாமே ஆசீர்வாராக. ஆமீன்.